அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த தோட்டம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. மொத்தமாக 12.5 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு மதுரை சைடு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து மதுரை சைடு உள்ள ஒரு தோப்பு. இந்த தோப்பில் விவசாயம் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 6 மாத கன்னிலிருந்து 2.5-3 வருஷம் மரங்கள் வரைக்கும் வந்து வச்சு பராமரிப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு போர் ஒரு கிணறு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து போர் போட்டிருக்காங்க. கிணறு வந்து 65 அடிக்கு கிணறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணியும் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் சலுப்பை பிள்ளையார் நத்தம் கள்ளிக்குடி வட்டமில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்கு. மொத்தமாக 12.5 ஏக்கர். மலைவேம்பு, பூவரசு, சந்தனம், செம்மரம் இது போல் மரங்களும் வச்சுருக்காங்க. வேம்பு மரம், எல்லா தேக்கு மரம், எல்லா மரங்களுமே வச்சுருக்காங்க. மொத்தமாக 12.5 ஏக்கர் இருக்குது. இதில் 5 ஏக்கருக்கு மட்டும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டே வந்து அவங்க வாங்கிட்டங்காட்டிக்கு 5 ஏக்கருக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி உள்ள ஏக்கர்ஸ் வாங்கினங்காட்டிக்கு அந்த மீதி உள்ள ஏக்கர்ஸ்க்கு ஃபென்சிங் போடலை. பட்டா நிலம்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் சைனிங். 1 ஏக்கரோட விலை 10 லட்சம் சொல்கிறாங்க. நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. யாராவது இந்த இடம் மேலே விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பெரிய தோப்பு போல் அமைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்டான இடம். இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குதான்னு சொல்லிட்டு லீகலாக செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு தோப்பு வந்துட்டு சேல்ஸுக்கு வந்திருக்குது. இன்னும் இந்த மரங்கள் இல்லாமல் நிறைய மரங்கள் வந்துட்டு காய் மரங்கள், பழமரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.